பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து பிரதமர் மோடி மௌனம் சாதிப்பது ஏன் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையே நாட்டின் சீரழிவிற்கு காரணம் என்று சாட்டினார். மத்திய அரசினுடைய தவறான கொள்கையால் பண மதிப்பிழப்பீடு, ஜிஎஸ்டி கொண்டு வந்தது, அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசினுடைய பொருளாதார கொள்கை, இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வேலைவாய்ப்பு இல்லாத நிலை, மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் இல்லாத, இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய அளவில் இந்திய பொருளாதாரம் பாதித்து பெட்ரோல் டீசல் விலை விண்ணை ஏற்ற அளவில் உயர்ந்து போச்சு. இதற்கு பிரதமர் வந்து எதுக்கெடுத்தாலும் பதில் சொல்கிறார், இது சம்மந்தமாக பதிலே சொல்லலை. இதுக்கும் பதில் சொல்ல, டாலர் மதிப்பு ஏறதுக்கும் பதில் சொல்ல. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.